வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது லெமன் ஜூஸ் வச்சு எப்படி நம்ம ஃபேஸை அழகாக மாற்றலாம் இந்த லெமன் ஜூஸை எது எதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் அந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா இப்போது சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நாங்கள் என்ன வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் லெமன் ஜூஸில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி பிஎம் ஃபாஸ்பரஸ் கார்போஹைட்ரேட் எல்லாமே இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே அதிகமாக யூஸ் ஆகும் ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்டரைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து கோகோனட் வாட்டர் அதாவது இளநீர் இருக்கு இல்லையா அது கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் நல்லா ஹைட்ரேட் ஆகவும் கிளியராகவும் அண்ட் ப்ரைட்டாகவும் மாற்றும் அடுத்தது எதுக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்போ நீலெல்லாம் வந்துட்டு ரொம்பவே டார்க்காக இருக்கும் ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அந்த டார்க் போகாது ரொம்ப அந்த இடத்துல மட்டும் கருப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் இந்த லெமன் வந்துட்டு ஆஃப் லெமன் எடுத்து நீங்கள் அதில் ரப் பண்ணீங்க அப்படின்னா அந்த டார்க்காக இருக்கிற இடெல்லாம் வந்துட்டு சீக்கிரமாகவே லைட்டன் ஆயிடும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேஸில் இருக்கிற பிளாக் ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ லெமனில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பேக்டீரியல் தன்மை இருக்கனால நம்மளுடைய பிம்பிள்ஸ்லாம் வந்துட்டு சீக்கிரமாக குணமாக்கிடும் ஏன்னா பிம்பிள் வர்றதுக்கு மெயின் காரணமே பாக்டீரியாலனால்தான் ஸோ அது வந்துட்டு நமக்கு கில் பண்ணி கொடுக்கறதுனால பிம்பிள்ஸ் வந்து ஃப்யூச்சர்லேயும் வராமல் பார்த்துக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டீத் வந்து ஒயிட் ஆக்கிறதுக்கு உதவி செய்யும் பேக்கிங் சோடாவோட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நம்ம டீத்தில் வந்துட்டு ரப் பண்ணோம் அப்படின்னா அந்த எல்லோ விஷ்ஷாக இருக்கு இல்லையா அது எல்லாமே சரியாயிட்டு நமக்கு ஒயிட்டாக மாறிடும் ஸோ நார்மலாக நம்ம டூத் ப்ரஷில் இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம அப்படியே ப்ரஷ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது நம்ம டீத் வந்து ஒயிட்டாக மாறிடும் அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கின் வந்து ஒயிட்டாகவும் பிரைட்டாகவும் மாற்றுறதுக்கு இந்த லெமன் வந்து யூஸ் ஆகுது ஸோ லெமனில் பார்த்தீங்கன்னா விட்டமின் சி அண்ட் சிட்ரிக் ஆசிட் இருக்கனால நம்ம ஸ்கின் வந்து பிரைட்டன் ஆகிறதுக்கு உதவி செய்யுது ப்ளஸ் இதில் வந்துட்டு விட்டமின் சி என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு கொலாஜன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் இந்த கொலாஜன் இருந்துச்சுன்னா சீக்கிரமாக நம்ம வந்துட்டு வயசான தோற்றத்துக்கு போக மாட்டோம் எங்காவே எப்பயுமே இருக்கலாம் அண்ட் ஏஜ் ஸ்பாட்ஸு டார்க் ஸ்பாட்ஸு அப்புறம் சன்டான்னு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிடும் கிளியர் ஆகிடும் அண்ட் வந்துட்டு நம்ம ஃபேஸில் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலும் இது வந்து அப்சார்ப் பண்ணிடும் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லிப் வந்து எக்ஸ்போலியேட் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும் லெமன் ஜூஸ் வந்துட்டு டெய்லி நைட் வந்து நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த லிப்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின்ஸ் அதுக்கப்புறம் ட்ரையாக இருக்கும் இல்லையா அது எல்லாம் சரியாகி நமக்கு வந்துட்டு சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தான லிப்ஸ் கிடைக்கும் ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா நெயில் வந்து நமக்கு ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆலிவ் ஆயில் கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து நீங்க அதுல வந்துட்டு நெயில் சோக் பண்ணிட்டு விட்டீங்கன்னா நம்ம நெயில்ல இருக்கிற எல்லோ கலர் அதுக்கப்புறமா எல்லாமே கியூர் ஆயிட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் நெயில்ஸ் சீக்கிரமா நமக்கு உடையாம பார்த்துக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹேர் வந்துட்டு நமக்கு நல்ல க்ரோத் ஆகிறதுக்கு உதவி செய்யும் இல்லாமல் இருக்கலாம் ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு லெமன் ஜூஸ் கேல்பில் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த ட்ரையாக இருக்கிறதுலாம் க்ளீன் ஆகிடும் ப்ளஸ் நமக்கு வந்துட்டு சன்லைட்னால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் நம்ம ஹேரை வந்து பார்த்துக்கும் ஸோ இதெல்லாம் தான் இந்த லெமன் ஜூஸில் இருக்கிற பியூட்டி டிப்ஸ் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரிசல்ட் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம அனிதா ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ